தமிழ் சினிமாவுடைய ரீசண்டான அஃபீஷியல் அப்டேட்ஸை பேக் டு பேக்காக 20 அப்டேட்ஸை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தளபதி விஜயோட 66வது மூவியோட பூஜையை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ராஷ்மிகா மந்தானா தான் பேரா நடிக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் நேற்று பூஜையை சென்னையில் போட்டிருக்காங்க. அருண்ஜியோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று ஹோமை டாக். ஹோமை டாக் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணது 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா அவர்கள். இந்த படத்தை டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக அமேசான் பிரைமுக்கு சேல் பண்ணியிருந்தார். இது சொன்ன டைமென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்லேயே வெளியாக வேண்டியது. இப்போ ஹோமை டாக் படத்தை டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக அமேசான் பிரைம் April 21st அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு தமிழ் தெலுங்கு மூவி. இந்த படத்தில் அருண் விஜய் மற்றும் அருண் விஜயோட மகன் அருணோ விஜய் நடிச்சிருக்காங்க. இது April 21st டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதா இப்போ அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததாக தான் சாணி காகித படம் ஓடிடி ரிலீஸ் ஆகும். சிவகார்த்திகனோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று டான். டான் படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸாக தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் டைஸ் ரெஜன் மூவிஸ் வாங்கியிருக்கிறதா அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகன், பிரியங்கா மோகன், எஸ் ஜே சூர்யாலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அனிருதோட மியூசிக்கில் சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் இந்த படம் தமிழ்நாட்டில் May 13th தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாகவே லைகா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஆண்ட்ரியாவோட அப்கமிங்கான படம் பிசாசு 2. பிசாசு 2 படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் இன்றைக்கி 6:30 வெளியாக போகிறதா அஃபீஷியலாகவே நேற்று நைட்டு சொல்லியிருக்காங்க. பிசாசு 2 எப்போ வெளியாக போகிற அப்டேட்ஸ் இன்றைக்கி வெளியாக வாய்ப்பு இருக்குது. மிஷ்கினோட இயக்கத்தில் இந்த படம் ஆண்ட்ரியாவுக்கு அடுத்ததாக தியேட்டர்களில் வெளியாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்சிகாவோட ரவுடி பேபி படத்தோட ஷூட்டிங்கை பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் April 8th ஈவினிங் 5:00 ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாகவே தெரிவிச்சிருக்காங்க. அன்சிகா மற்றும் சத்யராஜ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டர்களில் வெளியான படம் RRR மூவி. ஜூனியர் NTR மற்றும் ராம்சரனோட நடிப்பில் இந்த படம் 2D மற்றும் 3D பேன் இண்டியா லெவலில் உலகம் முழுவதுமாக ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ இந்த படம் அஃபிஷியலாகவே வேர்ல்டு வைடு கலெக்ஷன். இப்போ போஸ்ட் கொரோனாக்கு அப்புறமா அதிகமாக வசூல் செய்யப்பட்ட படம். இந்தியாவிலே இந்த படம் தான் அதிகமான வசூல் தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. RRR மூவிக்கு இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக காரணம் ஜூனியர் NTRோட நடிப்பு மற்றும் ராம்சரனோட நடிப்பு தான் சொல்லணும். SS ராஜமௌலியோட இயக்கத்தில் இந்த படம் தியேட்டர்களில் வெளியாகி இருந்தது. தனுஷோட அப்கமிங்கான மூவி வாத்தி. தெலுங்கு டைரக்டர் வங்கி அட்லூரி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. தனுஷும் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் இப்போ நடிச்சுக்கிட்டும் இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஒரு இமேஜை ரிலீஸ் பண்ணி படத்தோட டைரக்டர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தனுஷுக்கு இது ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவி. தனுஷ் முதலாக நடிக்கிற தெலுங்கு மூவி இதுன்னே சொல்லலாம். சன்னி லியோன், சதீஷ், தர்ஷா குப்தா, யோகி பாபு, ரமேஷ் திலக், ஜிபி முத்தலா நடித்து அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவி ஹோமை கோஸ்ட். ஹோமை கோஸ்ட் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சன்னி லியோனை லீடாக வச்சு இப்போ ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேன் இண்டியா மூவி. 5 languageல தமிழ்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று வெளியாகியிருக்கு. வெங்கட் பிரபுவோட மன்மதிலேலி படத்துக்கு அடுத்ததாக வெங்கட் பிரபுவோட 11வது மூவி மற்றும் நாகை செட்டனியாவோட 22வது மூவியை வெங்கட் பிரபு அவர்கள் தான் இயக்க போகிறதா அஃபிஷியலாகவே தெரிவிச்சிருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். வெங்கட் பிரபு அவர்கள் தெலுங்கு நடிகர் நாகை செட்டனியா வச்சு லீடாக இயக்க போகிறாருன்னு. இது ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்கல் மூவி. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வெங்கட் பிரபு அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனியோட அப்கமிங்கான மூவி கொலை. கொலை படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி கூட இணைஞ்சி ரித்திகா சிங்ஸ் மற்றும் ராதிகாலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. விடியும் முன் படத்தை இயக்கின டைரக்டர் பாலாஜிகுமாரோட இயக்கத்தில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக கொலை படத்தில் நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்சிருக்காரு. இது ஒரு தமிழ் தெலுங்கு மூவி. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வெளியிட்டிருக்காங்க. விஷாலோட அப்கமிங்கான மூவி லத்தி. லத்தி படத்தோட இப்போ அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னு சொல்லிட்டு பேக்கை மட்டும் தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் விஷாலுக்கு பேரா சுனேனா அவர்கள் நடிச்சிருக்காங்க. விஷால் இந்த படத்தில் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ரிலீஸ் பண்ண ஒரு பில்டிங் ஒன்று காட்டியிருக்காங்க. இது எல்லா போஸ்டர்லையும் இந்த பில்டிங்கை தான் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் படத்தோட ஒரு முக்கியமான காட்சி பில்டிங்கில் தான் வரப்போகுது. வினோத்குமாரோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி பேன் இண்டியா லாங்குவேஜில் லத்தி படம் விஷாலுக்கு வெளியாக இருக்குது. அடுத்ததா விஷ்ணு விஷாலோட அப்கமிங்கான மூவி கட்ட குஸ்தி. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தை யார் இயக்குறாங்கன்னா செல்ல ஆய்வு. இதுக்கு முன்னாடி சிலுக்குவார்பட்டி சிங்கம் படத்தை இயக்கின டைரக்டர் தான் இவர். இது ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவி. ரவி தேஜா மற்றும் விஷ்ணு விஷால் அவர்கள் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் விஷ்ணு விஷால் அவர்கள் தான் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாகவே தெரிவிச்சிருக்காங்க. சூர்யாவோட எதிர்க்கும் துணிந்தவன் படம் நேற்று நைட்டு 12:00 சன்எக்ஸ் ஓடிடி மற்றும் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேன் இண்டியா லாங்குவேஜஸில் தமிழில் இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது சூர்யாவோட எதிர்க்கும் துணிந்தவன்.
முகின் ராவ் திவ்ய பாரதியோட அப்கமிங்கான மூவி மதில் மேல் காதல். இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரேசர் April 8 ஈவினிங் 6 ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாகவே தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கிறது வெப்பம் படத்தோட டைரக்டர் அஞ்சனா அலிகானோ டைரக்ஷனில் இந்த படம் அடுத்ததாக முகின் ராவுக்கு வெளியாக இருக்கு. வெற்றிமரனோட கதையில நிலமெல்லாம் வெப்சீரிஸ் இப்போ அடுத்ததாக ஜி ஃபைவ்ல வெளியாக இருக்கு. இதில் வெற்றிமரன் அவர்கள் கதை எழுதி அமீர் அவர்கள் லீடாக நடித்து யுவன் சங்கராஜாவோட மியூசிக்கில் ஜி ஃபைவ்ல ஒரு வெப்சீரிஸாக வெளியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விமலோட விலங்கு வெப்சீரிஸ் ஜி ஃபைவ்ல வெளியாக இருந்தது. இப்போ அப்கமிங்காக நிலமெல்லாம் ரத்தம் என்ற வெப்சீரிஸ் வெற்றிமரனோட கதையில் வெளியாக இருக்கு. கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தோட அட்வான்ஸ் தியேட்டர் புக்கிங்ஸ் எல்லாம் இன்னிலிருந்து மேக்ஸிமம் நிறைய தியேட்டரில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். April 14 பேன் இண்டியா லாங்குவேஜஸில் தியேட்டருக்குள்ளே வெளியாகுது. April 13 பீஸ்ட் படத்தோட டிக்கெட் புக்கிங்ஸ் ஆல்ரெடி நேற்றுலேருந்தே நிறைய தியேட்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் ஒரு சில தியேட்டரில் ஓப்பன் பண்ணுறாங்க. சுரேஷ் ரவி மற்றும் இஷரா நாயர் நடித்த அப்கமிங்காக பி பார் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சுரேஷ் ரவி அவர்கள் காவல்துறை உங்கள் நண்பன் படத்தில் நடிச்சிருப்பார். இப்போ ஆர்டிஎம்மோட டைரக்ஷனில் இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வெளியிட்டிருக்காங்க. குருமூர்த்தி படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் நட்டி, பூனம் பாஜ்வா, ராம்கிலா நடிச்சிருக்கிறதா அஃபிஷியலாகவே போஸ்டரை வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. கருணாஸோட அப்கமிங்கான மூவி ஆதார். ஆதார் படத்தோட மோஷன் போஸ்டரை செல்வராகவன் அவர்கள் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கருணாஸ், அருண் பாண்டியன், ரித்விகாவோட நடிப்பில் இந்த படம் அடுத்ததாக வெளியாக இருக்கு கருணாஸுக்கு.